வெங்கடேசாயன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் எல்லா நேர்களுக்கும் வணக்கம் இப்ப உங்களோட குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமா கதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க குட்டி கதை கேளு சுட்டி குழந்தையே அப்படின்ற பகுதியில இன்னைக்கு நாம ராமாயணத்துல இருந்து நல்லதான ஒரு அற்புதமான கதைய கேட்க போறோம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி போன தடவை நான் கேட்ட கேள்விக்கான பதில் அதாவது அந்த கவிஞர் வீட்டுக்கே வந்து கவிஞருடைய பக்தி சமைச்சே கொடுத்த கடவுள் யார் யாரு வெள்ளை தாமரையில் வீணையோட அமர்ந்திருக்கிற சாக்சாத் சரஸ்வதி தேவிதான் அதுக்கான அழகான பதில் அந்த சரஸ்வதியை வணங்க வணங்க குழந்தைக்கு ஞானம் கல்வி கடாட்சம் இதெல்லாம் நிறைய வரும் இல்லையா அந்த அற்புதமான சிந்தனையோட இன்னைக்கு நாம ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்து ஒரு அழகான கதை பார்க்கலாம் போன தடவையே சொல்லிருக்கேன் நம்ம பாரத நாட்டுக்கு இதிகாசங்கள் இரண்டு இதிகாசம் என்ன என்ன ஒண்ணு ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் அந்த ராமாயணம்னு சொல்லும் பொழுதே சாக்ஷாத் ராமபிரானுடைய அழகான வரலாறு நம்ம தெரிஞ்சுட்டே வரலாம் ராமர் அதாவது நிறைய பேருக்கு இந்த ராமாயணம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா ராமர் மாதிரி வாழணும் ராமர் மாதிரி அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் சொல்லிருப்பாங்க ஒருத்தர் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக யார் ராமர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ராமர்ன்றவர் வந்து கோசலைக்கும் தசரதருக்கும் பிறந்த முதல் மகன் ரொம்ப நல்ல குழந்த அவரை மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் ராஜா ராமர் மாதிரி வாழலாம் ரொம்ப நல்லவர் அவர் அவருடைய தந்தைக்காக சித்திக்காக ஒரு பதினாலு வருஷம் காட்டுக்கு போறார் அந்த சமயத்துல அவர் சபரி அப்படின்ற ஒரு பக்தைய சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சபரி மோட்சம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க யார் இந்த சபரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சபரின்றவ வந்து காட்டில் வாழும் ஒரு வேடு வச்சு இவங்க எதையெல்லாம் சாப்பிடுவார்கள்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் காட்டு வாசிகள் ட்ரைபல்ஸ் இப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இவர்களுடைய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை கூட சாப்பிட்ற சில காட்டுவாசிகள்லாம் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாமிசங்கள் மிருகங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் சிலர் வந்து நர மாமிசம் அப்படின்னு சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் இந்த சபரி அதாவது உங்களுக்கு ஃபிங்கர் சிப்ஸ்னா பிடிக்கும் உருளைக்கிழங்கில் செஞ்சது ஆனால் அவள் ஃபிங்கரையே சிப்ஸாக சாப்பிடுவா அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் வந்தவ தான் இந்த சபரி அவளுக்கு மட்டும் பாருங்க இது எதுவுமே பிடிக்கல சே இப்படி மற்ற மிருகங்களெல்லாம் எல்லாம் சாப்பிடலாமா மனிதர்கள் எல்லாம் சாப்பிடுவாளாம் கடவுள் தான் நமக்கு மரம் செடி கொடியிலேருந்து காய் பழம் இதெல்லாம் கொடுக்கறாரே அதை தானே சாப்பிடணும் இப்படின்னு இவன் நினைக்கிறான் அது மட்டுமல்ல இவ ஏதாவது சுவாமியை பத்தியே நினைக்கணுன்ற ஆசையில மத்தங்க முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் கிட்ட வரா அந்த முனிவர் கிட்ட வந்து ஒரு சீடரா சேர்றா அதுவும் எப்படி செய்றா இவளோ யாரு நரம் மாமிசத்தெல்லாம் சாப்பிடுற ஒரு காட்டுவாசி பெண் அதனால அந்த முனிவர் கிட்ட வர்றதுக்கு கூட இவ பயப்படுறான் அந்த முனிவர் பாத்தீங்கன்னா காய்கள் கனிகள் இதெல்லாம் தான் சாப்பிடுவார் ரொம்ப சுத்தமா அவருடைய குடில இருப்பார் அதனால இவளுக்கு அந்த முனிவர் கிட்ட பேச ஆசை ஆனா இவளுக்கோ ரொம்ப வெக்கமா இருக்கு ச நம்ம எல்லாம் அந்த மிருகங்கள் எல்லாம் அடிச்சு சாப்பிடுறோமே இந்த முனிவர் நம்மள சேர்த்துப்பாரா அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன பண்ணுவானாம் இந்த முனிவர் காலையில எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த முனிவருடைய குடில் முன்னாடி ரொம்ப அழகா பெருக்கி தொடைச்சு கோலம் போட்டு மலர்கள் எல்லாம் வச்சிருவாளாம் காலையில எழுந்து பார்த்தா இந்த முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா ஆஹா நம்முடைய குடில யார் இப்படி பண்ணா இவ்வளவு அழகா பண்ணாங்களே அப்படின்னு தினம் தினம் ஆச்சரியமா இருக்குமா ஒரு நாள் மத்தங்க முனிவர் யோசிச்சாராம் இது யார் செய்யறா அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்கள பாராட்டணும் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து கண்டுபிடிச்சிட்டாரு இந்த சபரி எல்லாத்தையும் குடுன்னு ஓட பார்த்தலாம் ஏய் பெண்ணே நீ தானே தினம் தினம் வந்து இதெல்லாம் சாமி நான் தான் நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டே பண்ணலாம் இல்ல அப்படின்னு கேக்குறாளாம் அதுக்கு அவ சொல்றாளாம் இல்ல சாமி நான் உங்களை மாதிரி ரொம்ப சுத்தமா காய் கனி இதெல்லாம் சாப்பிடுறவ இல்ல நான் எல்லாமே சாப்பிடுவோம் அம்சம் எல்லாம் அதனாலதான் எனக்கு உங்களை பார்க்கவே பயமா இருந்தது நீ இனிமே சாப்பிடாத ஏன் கூடவே நீ இரு நான் உன்னெல்லாம் ஒதுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த சபரின்ற பெண்மணி அந்த மத்தங்க முனிவர் ஆசிரமத்திலேயே இருக்கா நல்ல உணவுகள் எல்லாம் சாப்பிட்றா ஒரு நாள் அந்த மத்தங்க முனிவர் சொன்னாராம் நான் இங்க ஸ்வர்கலோகம் போக போறேன் நான் வாழ்ந்தது அவ்வளவுதான் அதனால தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டாராம் இத பாருங்க நான் ஸ்வர்க்கம் போகிறேன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்னா கேளுங்க நான் கொடுத்துட்டே போறேன் அப்படின்னாராம் ஒருத்தர் வந்தாராம் நீங்க யூஸ் பண்றீங்களே கமண்டலம் கமண்டலம்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த முனிவர்கள் எல்லாம் அது வேணும்னு கேட்டாராம் சரி எடுத்துக்கோ இன்னொரு சீடர் வந்தாராம் நீங்க அமர்ந்து தவம் பண்றீங்களே அந்த புளித்தோல் அது எனக்கு வேணும் சரி எடுத்துக்கோ இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த முனிவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கேட்டாங்களாம் கடைசியில சபரி நின்னாரா நீயும் வா சபரி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னாராம் இவ சொன்னாலாம் என்ன கேட்கணும்னே எனக்கு தெரியலையே குருதேவா நீங்களே ஏதாவது கொடுத்துருங்க இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா கடவுள் கிட்ட அது கொடு இது கொடுன்னு கேட்கறதை விட நீ ஏன் குடு காட் அப்படின்னு கேட்டா கடவுள் நம்ம கேட்கறதை விட பெஸ்ட் திங் தான் நமக்கு தருவார் இதை கேட்ட உடனே மத்தங்க முனிவர் நினைச்சாரான் உனக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியலையே என்கிட்டயே அந்த ஆப்ஷனை இல்லையா அதனால நீயும் என்ன மாதிரி மோட்சத்துக்கே வரலாம் அதுவும் யார் முன்னாடி தெரியுமா சாக்ஷாத் திருமால் ராமரா அவதாரம் எடுக்க போறார் அவர் உன்னை வந்து தானா வந்து மீட் பண்ணுவார் நீ கடவுளை தேடி கூட போக வேண்டாம் கடவுளே உன்னை வந்து மீட் பண்ணுவார் அந்த சமயத்துல ராமர் சாட்சியா இருக்க அதாவது ராமர் பார்க்கும் பொழுதே நீ மோக்ஷத்துக்கு வந்து என்ன அடையலாம் அப்படின்ற ஒரு மேலான வரம் அப்படிப்பட்ட ஒரு பூன் அதை கொடுத்துட்டு இவர் மோக்ஷம் போறார் இவ ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கா அவளுக்கு அந்த டீச்சர் அந்த குரு மேல அவ்வளவு பக்தி வரப்போறது கடவுள்னு கூட தெரியாது தன்னுடைய குரு சொல்லியிருக்கார் ராமர்னு ஒருத்தர் வந்தா நம்ம குரு கிட்ட சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கா தினம் தினம் அந்த ராமருக்காக பழங்கள் எல்லாம் பறிச்சு வச்சு ராமருக்காக காத்துட்டு இருக்கா இவ கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது குருவை பாக்கிறா ஆனா ராமருக்காக காத்திருந்து காத்திருந்து இவ வயசான பாட்டியா ஆயிட்டா யாரு இந்த சபரி இப்ப காட்டுக்கு ராமர் பதினான்கு ஆண்டுகள் இயர்ஸ் இல்லையா அந்த ராமர் வந்து இவளுடைய குடிலுக்கு வரார் வந்துட்டு நான் தான் ராமர்னு சொன்ன உடனே வாராமா வாராமா தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்ப ராமரை பத்தி நம்ம அழகான ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடலாமா அந்த பாட்டு நீங்க தினம் தினம் பாடுங்க ராம நாமம் சொல்ல சொல்ல உங்க எல்லாருக்கும் மேன்மைதான் இருக்கும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே இமையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் நான் உங்களுக்கு ராமர் பாட்டு ஒண்ணு கத்து தரேன் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் நீங்களும் சொல்லுங்க ஸ்ரீராம் ஜெய ராம் ஜ ஸ்ரீராம் ஜ ராம் ஜ ஜராம் நீங்க சொல்லிட்டே இருங்க விளையாடும் பொழுது சொல்லுங்க கடைக்கு போறீங்களா சொல்லுங்க இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ராமநாமம் உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் அதுதானே நம்முடைய விஷ்ணு சகசர நாமத்திலயும் வருது ஸ்ரீராம ராம ராமேதி அதுல என்ன ராமான்ற வார்த்தைய சொல்ல சொல்ல இறைவனுடைய நிறைய நாமங்கள் சொல்ற மாதிரி மல்டிப்பிளான புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப ராமர் எங்க இருக்கார் சபரி வீட்டுக்கு வந்தார் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் ராமா வந்துட்டியா நான் மோட்சம் போற நீ பாரு அப்படிதானே சொல்லணும் ஆனா சபரி அப்படி பண்ணல ஏன் நம்ம நாட்டுக்கான அழகான விஷயம் விருந்தோம்பல் வந்த ராமருக்கு அவள் பழங்கள் எல்லாம் தரா அவசரமா போகல இரு ராமா நீ சாப்பிடு அப்படின்னு பசியோட தானே வந்திருப்பார் ராமர் அவருக்கு பழங்கள் தரா அதுவும் எப்படி தரா தெரியுமா உங்க வீட்டுல நைவேத்தியம் எல்லாம் அம்மா பண்ணுவாங்க இல்லையா ராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமிக்குலாம் எப்படி பண்ணுவாங்க சுவாமிக்கு வைக்கிறது நீ சாப்பிட்டுடாத சுவாமிக்கு நெவேதியம் பண்ண உடனே பிரசாதம் தான் நீ சாப்பிடணும் இப்படிதானே சொல்லுவாங்க ஆனா சபரி அப்படி கொடுக்கலையா ஒவ்வொரு பழத்தையும் கடிச்சு பாக்குறாங்க இந்த பழம் ரொம்ப புளிக்குது இது வேணா ராமா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு எந்த பழம் சுவையா இனிப்பா இருக்கும் அந்த ரைப்பன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மட்டும்தான் ராமருக்கு இது நல்லா இருக்கு சாப்பிடு பத்தியா அவளோட பக்தியில எதுவுமே இல்ல அன்பு மட்டுமே இருக்கு அந்த அன்பால ராமர் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டாராம் சாப்பிட்டியா ராமா சாப்பிட்டேன் கொஞ்சம் ஓய்வெடு ராமான்றாராம் உடனே ஓய்வெடுக்கிற எவ்வளவு பெரிய கடவுள் பாருங்களேன் அன்புக்காக எவ்வளவு கட்டுப்படுறார் ஆஹா நீ வாய் வச்ச பழம் எனக்கு வேண்டாம்னு சொல்லல அன்பால குடுக்கறதுனால ஒவ்வொரு பழத்தையும் ஆசையா ராமர் ஏத்துக்கிறார் ஓய்வெடுக்கிறார் ஓய்வெடுத்து முடிச்ச உடனே சபரி இப்போ நீ சாட்சியா இருக்க என்னுடைய குருதேவர் ஏதோ ஒரு விஷயம் மோட்சமா என்ன கூப்பிட்டு நான் போப்புறேன் அப்படியா நீ கண்டிப்பா மோக்ஷத்துக்கு போக வேண்டிய அற்புத ஆத்மான்னு சொல்றாராம் உடனே ராமர் இருக்க நிறைய பேர் ராமர் சபரிக்கு மோட்சம் சாட்சியாக இருக்க சபரிக்கு மோட்சம் கிடைத்தது யார் முன்னிலையில் ராமபிரான் முன்னிலையில் அப்படி ராமர் பார்க்க அவள் மோட்சத்திற்கு சென்று தன்னுடைய குருவினுடைய சேவையை தொடர்ந்தார் இந்த கதையில இருந்து என்னெல்லாம் தெரியுது கடவுள் கிட்ட நம்ம உண்மையா அன்பா இருக்கணும் குருவுக்கு பக்தி செலுத்தணும் எந்த சமயத்திலையும் யார் வந்தாலும் நம்ம ஏதோ அவசரமா கிளம்பலாம் அப்ப யாராவது வருவாங்க அச்சுச்சோ இப்ப வந்துட்டீங்களே இது நாங்க அவசர அவசரமா கிளம்புறோம் இன்னொரு நாள் வாங்க அப்படி சொல்லக்கூடாது வந்தவங்களுக்கு ரொம்ப சாரி இதோ நாங்க கிளம்புறோம் தண்ணியாவது கொடுக்குறீங்களா எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ற விருந்தோம்பல் இது எதையுமே நம்ம மறக்கவே கூடாது இப்ப உங்களுக்கு பிடிச்ச கேள்வி நேரம் நம்ம பாரத நாட்டுக்கு இதிகாசஸ் நீங்க படிச்சிருப்பீங்க அது என்ன 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 இதுதான் உங்களுடைய கேள்வி நான் ரெண்டு சொல்லிருக்கேன் பேர் இதற்கான பதில் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க யோசிச்சு பாருங்க இந்த கதைய சபரியனுடைய கதைய எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்களும் மனசுக்குள்ள கடவுள்கிட்ட அன்பா பேச ஆரம்பிங்க கடவுள் பேசுறது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் கேட்கும் இன்னொரு நாள் நான் அழகான கதையோட வரேன் நன்றி வணக்கம் ननाथोदनाथः सदा व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ